توسلنا بسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله والصلاة والسلام عليك يا رسول الله أنا السلطان إبراهيم اسمي إلى خير البرية انتمائي أما بعد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات صدق الله العليم وقال نبينا صلى الله عليه وسلم إن الله يرفع بهذا الكتاب قوما ويضع به آخرين صدق رسول الله صلى الله عليه وسلم அன்பிற்குரிய நடுவர் அவர்களே, என்னுடைய அணியினுடைய வேங்கைகளாக இருக்கக்கூடிய உலமா பெருமக்களே, மார்க்க கல்வி தளர்கிறதே என்று தன்னுடைய முகத்திலே தளர்வை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எதிரணியினரே, இந்த போட்டியிலே என்ன தீர்ப்பு கிடைக்கப் போகிறது என்று ஆவலாக காத்திருக்கக்கூடிய பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஆரம்பத்திலே நடுவரிலிருந்து ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். நடுவர் அவர்கள் ஆரம்பத்திலே ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார்கள், அதாவது கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்கள் குழந்தைகளுக்கு 7 வயது ஆகிவிட்டது என்று சொன்னால் தொழும்படி ஏவுங்கள் என்று சொல்லியிருந்தார்கள். ஒரு குழந்தைக்கு தொழ வேண்டும் என்று சொன்னால் அது தொழுவதற்கு முன்னதாக அந்த தொழுகைக்கான முறைகளை அந்த குழந்தை தெரிந்திருக்க வேண்டும். தொழுகைக்கான முறை தெரிந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் தொழுகை ஆரம்பிப்பதற்கு மிக முக்கியமானதாக இருக்கக்கூடியது ஒலு. ஒலுவினுடைய சட்ட திட்டங்களை அந்த குழந்தை தெரிந்திருக்க வேண்டும். ஒலுவுக்கும் மிக அடிப்படையாக இருக்கக்கூடியது குளிப்பு. குளிப்பினுடைய சட்டங்களையும் அந்த குழந்தை தெரிந்திருக்க வேண்டும். ஆக 7 வயது இருக்கக்கூடிய ஒரு குழந்தை தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வருவதற்கு முன்னால் 7 வயதுக்கு முன்னதாக மார்க்கத்தினுடைய மிக அடிப்படையான முக்கியமான சட்டங்களை தெரிந்திருக்க வேண்டும் என்பதைத்தான் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சூசகமாக சொல்ல வருகிறார்கள். அதே போல ஒரு காலம் இருந்தது, நிறைய மக்கள் ஒலு செய்யக்கூட தெரியாத நிலையிலே இருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் நினைத்திருக்கலாம், எதிரணியினர் அப்படி நினைத்திருப்பார்கள் போலும், அதை சொல்லலாம், அப்பொழுது மார்க்க கல்வி தளர்ந்திருக்கிறது என்று சொல்லலாம் என்று அவர்கள் குறிப்பெடுத்து வைத்திருக்கலாம். ஆனால் இன்று இந்த சபையில் இருக்கக்கூடிய யாருக்காவது ஒலு செய்யாமல், அதாவது ஒலு செய்யக்கூடிய முறை தெரியாமல் இருக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக தெரியாமல் இருக்காது. வேண்டுமானால் எதிரணியினருக்கு ஒலுவினுடைய முறை தெரியுமா என்பதை அவர்களிடத்திலே கேட்டுக்கொள்ளலாம். என்ன போல எல்லாத்துக்குமே ஒலு செய்ய தெரியும், மார்க்க கல்வி வளர்ந்துதானே இருக்கு. அப்ப மார்க்க கல்வி வளர்ந்துதானே இருக்கு. கண்ணியத்திற்குரிய நடுவர் அவர்களே, இன்னைக்கு நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க, உலகத்தில் அதிகமாக தேடப்படக்கூடிய ஆய்வு செய்யப்படக்கூடிய புத்தகம் எது என்று நீங்கள் கூகுளிலே சர்ச் பண்ணி செய்து பார்த்தால் முதலிலே வரக்கூடியது குர்ஆன் ஷரீஃப். இது ஏன் இப்படி வந்திருக்கிறது என்று சொன்னால், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் மக்கா முக்கர்ரமாவிலே குர்ஆன் ஷரீஃபை சஹாபாக்கள் இடத்திலே ஓதி காட்டி அந்த குர்ஆன் இன்று கூகுள் வரை வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால், உலக மக்கள் தொகையிலே 200 கோடிக்கும் அதிகமான மக்கள் மார்க்கத்தை பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய அடிப்படை மார்க்க கல்வி வளர்ந்ததனால்தான் அவர்கள் மார்க்கத்தை தேடி அலை அலையாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால நீங்க ஆரம்பத்தில் குர்ஆன் ஓதிய ஆரம்பிச்சீங்க, குர்ஆன் வளர்ந்துதானே இருக்கு. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு மதீனாவிற்கு வருவதற்கு முன்னால், மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னால் அவர்கள் செய்த அடிப்படையான விஷயம், முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி, அந்த சஹாபியை மார்க்க கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு உஸ்தாதாக மதீனாவிற்கு அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் மூலமாகத்தான் மதீனாவிலே அதிகமாக இஸ்லாம் பரவியது. அதன் காரணமாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனா வந்த பொழுது அமோகமான வரவேற்பு பெற்றது.
அப்ப மார்க்க கல்வி வளர்ந்ததின் காரணமாக தான் இந்த மார்க்கமும் வளர்ந்தது. மார்க்கம் எதுவரை வளருமோ அதுவரை மார்க்க கல்வி என்பது வளர்ந்து கொண்டே தான் இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏற்கனவே குர்ஆனை பற்றி ஒரு செய்தியை சொல்லியிருந்தோம். இன்று கூகுள் வரை குர்ஆன் வளர்ந்து விட்டது என்று சொன்னால், ஆரம்ப காலத்திலே குர்ஆனினுடைய நிலை எப்படி இருந்தது என்று சொன்னால், மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நாம் இன்று பார்ப்பதை போன்று குர்ஆன் ஷரீப் காகித வடிவத்திலே அல்லது ஒரு சீரா ஒரே இடத்திலே ஒன்று திரட்டப்பட்டது கிடையாது. மாறாக அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியின் போதுதான் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மஷூராவின் அடிப்படையிலே இந்த குர்ஆன் ஒன்று திரட்டப்பட்டது. அப்பொழுதே கணித்தார்கள், இந்த குர்ஆனினுடைய இந்த மார்க்க கல்வியினுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது, அது ஒரு காலத்திலும் தளர்ந்து போகாது என்பதை உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்பொழுதே கணித்தார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் இன்று குர்ஆனும் இந்த மார்க்கமும் விண்ணை தாண்டி வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் மிகையாவாது. இந்த இரவுடியில கூட இன்னைக்கு ஹிப்து மாசம் ஆரம்பிக்கிறாங்கல்ல, மார்க்க கல்வி வளர்ச்சி தானே வர அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். அதே போல நடுவர் அவர்களே, இன்னைக்கு ஒரு காலத்துல நம்முடைய இளைஞர்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்களை எல்லாம் பார்த்தால் சினிமா பாடல்கள் அல்லது ஹராமான இசைகளை வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு இளைஞர்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என்னவாக மாறி இருக்கிறது என்று சொன்னால், பயான்களையும் குர்ஆன் கிராத்துகளையும் அவர்கள் அந்த ஸ்டேட்டஸிலே வைக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், யூடியூபில இன்று பல சேனல்கள் ஓபன் செய்யப்பட்டிருக்கிறது. மாற்று மத சகோதரர்கள் குர்ஆன் ஷரீஃபை ஓதக்கூடிய அந்த பாணியை கேட்டு அந்த துணியை கேட்டு அவர்கள் அற்புதமாக ரியாக்ட் செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் யூடியூப் போன்ற வலைத்தளங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. இப்ப மார்க்க கல்வி வளர்ந்ததின் காரணமாகத்தான் மாற்று மத சகோதரர்களுடைய உள்ளத்தில் கூட இந்த குர்ஆன் ஷரீஃபினுடைய ஒளி அவர்களுடைய உள்ளத்தை கவர்ந்து இழுத்திருக்கிறது என்று சொன்னால் மார்க்க கல்வி இப்பொழுது தளரவில்லை என்பது நமக்கு தெல்ல தெளிவாக தெரிகிறது. மார்க்க கல்வி முஸ்லிம்களிடம் அல்ல, அடுத்த சமுதாயத்துக்கும் போய் சேர்ந்துருச்சுங்கிறார். அதே போல ஒரு காலத்திலே மார்க்க கல்வி எங்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் அரபு மதரசாக்கள் என்று மட்டும்தான் இருந்தது. ஆனால் இன்று அதனுடைய வளர்ச்சி விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நிறைய கல்லூரிகளில் ஆலிம் கோர்ஸ் இன்னைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். எதுக்காக வேண்டி என்று சொன்னால், இந்த ஆலிம் கோர்ஸை வைத்தால் இந்த மார்க்க கல்வியினுடைய பறக்கத்தினால் நம்முடைய கல்லூரிகளுக்கு பிள்ளைகள் அதிகமாக வருவார்கள் என்ற அடிப்படையிலே இன்று நிறைய கல்லூரிகள் தொடங்கப்பட்டு விட்டது. நீங்க படிச்ச ஜமால் முகமது கல்லூரியில கூட மார்க்க கல்வி வச்சு அதுலதான் நீங்க பட்டா வாங்கி வந்திருக்கீங்க. அப்ப கல்லூரிக்குள்ளேயே மார்க்க கல்வி போயிடுச்சுன்னு சொன்னா இது வளர்ச்சி தானே? அதே போல நடுவர் அவர்களே, பொதுவாக எல்லா மக்களும் வளர்ச்சியை வளர்வதை தான் விரும்புவார்கள். வயதான ஒரு இடத்திலே போய் உங்களுக்கு வயசாயிருச்சுன்னு சொன்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. முன்னாடி கூட நம்மளுடைய வட்டாரத்தினுடைய மிக முக்கியமான கௌரவ தலைவராகவும் ஆலோசகராகவும் இருக்கக்கூடிய ஹஜரத் அவர்கள் நீண்ட ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அவர்களுக்கு வயது மிக மூத்த வயது ஆகிவிட்டது. ஆனாலும் அவர்களுடைய வார்த்தைகள் ஒரு நேரத்திலும் தளர கிடையாது. அந்த அளவுக்கு உற்சாகமாக பேசினார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய உள்ளத்திலே மார்க்கத்தினுடைய கல்வியினுடைய வளர்ச்சியின் காரணமாகத்தான் அவர்கள் உற்சாகமாக பேசினார்கள். உலகத்திலே உள்ள யாரும் தளர்வை விரும்ப மாட்டார்கள், தளர்ந்து போவதை விரும்ப மாட்டார்கள். வேண்டுமானால் எதிரணியினர்களுக்கு வேணால் தளர்வு என்பது பிரியமானதாக இருக்கலாம், அது அவர்களிடத்திலே விட்டுவிடலாம். அதே போல நடுவர் அவர்களே, எங்களுடைய மஹல்லாவிலே நடந்த ஒரு சிறிய நிகழ்வை மட்டும் சொல்லி நான் இன்று நிறைவு செய்கிறேன். என்னுடைய மக்தபிலே ஓதக்கூடிய ஒரு குழந்தை, 7 வயது நிறைந்த அந்த குழந்தை, அழகாக பாங்கு சொல்லக்கூடிய ஒரு குழந்தை. நாங்கள் மதரசா மக்தப் மதரசாக்களே உலமாக்கள் பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஷரீஃபோடு மட்டுமல்லாமல் மசாயில் சட்டங்களை சிறிய சிறிய சட்டங்களை சொல்லித் தருவார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் பாங்கு சொல்லக்கூடிய விஷயத்தை அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்தோம். அதனுடைய விளைவு ரமலான் மாதத்திலே அவர் ஒரு சகோதர சமயத்தை சார்ந்து அவருடைய நண்பரை எங்களுடைய பள்ளிக்கு அழைத்து வந்தார். ஹஜரத், இந்த பையன் சொல்றதை கொஞ்சம் கேளுங்கள் என்று சொன்னார். அந்த மாற்று மத சமுதாயத்தை சார்ந்த அந்த ஒரு சிறு பிள்ளை அழகாக பாங்கு சொல்லுகிறது.
இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், நம்முடைய இளைஞர்கள் நம்முடைய வருங்கால சந்ததிகள் மார்க்க கல்வியினுடைய வளர்ச்சியை விளங்கிக் கொண்டார்கள், அதை பொருந்திக் கொண்டார்கள், அவர்கள் வளர்க்க ஆரம்பித்து விட்டார்கள். அதனுடைய வெளிப்பாடு மாற்று மத சமுதாயத்தவர்களிடத்திலே அது ஈர்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்னும் ஒரு படி மேலே போய் அவர்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய மக்தபுக்கு வந்து அட்மிஷன் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய வணக்க வழிபாடுகள் வேறாக இருக்கலாம், ஆனால் தினமும் காலை 3 மணி முதல் 4 மணி வரை என்னுடைய மகனினுடைய முதல் வார்த்தை பாங்காகத்தான் இருக்கிறது. ஆகவே இந்த குரானினுடைய கல்வியை என்னுடைய பிள்ளைக்கும் சொல்லி தாருங்கள் என்று அந்த பெற்றோர்கள் வந்து கேட்கிறார்கள் என்று சொன்னால், இது வளர்ச்சி தானே. எந்த இடத்திலே மார்க்க கல்வி இங்கு வீழ்ந்திருக்கிறது? எந்த இடத்திலே மார்க்க கல்வி இங்கு தளர்ந்திருக்கிறது? ஆகவே நான் இதோடு மட்டும் இந்த வளர்ச்சி என்பது என்னோடு மட்டும் முடிந்து விடாது. எனக்கு பின்னால் என்னுடைய அணியினுடைய 2 வேங்கைகள் வளர்ந்திருக்கிறது என்று சொல்ல இருக்கிறார்கள். எதிரணியினர் எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்கிறார்கள் என்று பார்க்கலாம். அதே போல நடுவர் அவர்கள் கூட எதிரணிகள் ஓடிடுவாங்க. அதே போல நடுவர் அவர்கள் கூட எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுப்பதற்காகத்தான் எங்களுடைய நிறத்தினுடைய சேரலே அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை நம்பி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. என்னங்க ப்ளூ கலரா? மௌலானா முகமது சாலிஹ் ஜமாலி மார்க்க கல்வி வளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி மிக அழகான ஆதாரங்களை நமக்கு சொன்னாங்க. கடைசியா பாங்கு சொல்லக்கூடிய விஷயத்த சொன்னாங்க பாருங்க. ஒரு மாற்று மத குழந்தை வந்து பாங்கு சொல்லுச்சு, நம்ம குழந்தைகிட்ட பழகி இந்த கொரோனா ஊரடங்கு காலத்துல பாங்கு மட்டும் நிப்பாட்டப்படவில்லை, தமிழகமாகவும் பாங்கு மட்டும் நிப்பாட்டப்படவில்லை. காரணம், அந்த பாங்கினுடைய சிறப்பை மாற்று மத அதிகாரிகள் புரிந்தார்கள். பாங்கு சொல்லனா முசீபத்து ஏற்படும், பாங்குக்கு மட்டும் அனுமதி கொடுத்தாங்க. இப்ப மார்க்க கல்வி வளர்ந்துதானே இருக்கு, பாங்கு சொல்லிக்கிட்டே தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி அழகான முறையிலே, அதுவும் கடைசியில இந்த சேர் கூட கலராத்த இருக்கு, நடுவரும் நம்ம பக்கம் தான் அப்படின்னு சொல்லி நம்மளே என்ன செஞ்சிருக்காரு, இழுத்துட்டு போயிருக்காரு. இதற்கெல்லாம் பதில் சொல்லுவதற்காக வேண்டி வரக்கூடிய ஒரு சாதாரணமானவரா பேராசிரியர் ரவுதாத்துல் ஜன்னா இஸ்வான் மதரசா கோட்டப்பாளையம், மௌலான மௌலவி ஜாபர் சாதிக் மன்பை மற்றும் இமாமாகவும் பணிபுரியக்கூடிய அவர்கள், இந்த காலத்தில் மார்க்க கல்வி தளர்ந்துதான் இருக்கிறது, குறைந்துதான் இருக்கிறது என்று தன்னுடைய வாதத்தை எடுத்து வைப்பதற்காக வேண்டி அதிரடி பேச்சாளராக வருகிறார்கள். வாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை தாருங்கள்.